எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. மலையாளத்தில் ஜான் அப்ரஹாம் அவர் இயக்குன அம்மரியான் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் தான் நம்புகிற அரசியல் கனவுகள் உடைந்து போகும்போது அதை பின்தொடர்கிற ஒரு இளைஞன் என்னவாகிறான், அவனுடைய குடும்பம் என்னவாகுது அப்படிங்கிற பற்றின ஒரு படம். சமகாலத்தில் ஒரு இளைஞர்களுக்கான மிகப்பெரிய சவாலாக நான் நினைக்கிறது, தான் நம்புகிற அரசியல், தான் நம்புகிற தலைமை உடைந்து போகிற ஒரு இடம்தான். அப்படி ஒரு அரசியலை பின்தொடர்ந்து போகும்போது ஒரு இடத்தில் அது நமக்கான அரசியல் இல்லை, அல்லது அது வந்து வேறு விதமான ஊழல் வடிவம் பெறுகிறது அப்படிங்கும்போது அது நம்மளை டோட்டலாக நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும். எனக்கெல்லாம் அப்படி தான் வந்துட்டு நான் நம்புகிற ஒரு அரசியல் தளத்தில் இயங்கும்போது அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து வேறு வேறு வழிகளுக்கு கொண்டு போக என்னை அப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. பட் அதை தாண்டி தொடர்ந்து நாம் நம்புகிற மக்களுக்கான அரசியலை கலை வடிவத்திலும் போராட்ட தளத்திலும் எடுத்து போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடையாமல் தொடர்ந்து பாதுகாத்து வரும் நல்ல கண்ணையாவுக்கு என்னுடைய முதல் நன்றி. அவரை தான் நம்பிக்கையின் உருவமாக நாங்கள் இன்று வரை வைத்திருக்கிறோம். அவர் இந்த மேடைக்கு வந்தது எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி சிவகுமார் ஐயா மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய இன்றைக்கு வேறு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் அதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தொடர்ந்து என்னை போன்ற நிறைய இளைஞர்களை வழிநடத்துவதை தன் வாழ்வின் ஒரு பகுதியாக வைத்திருப்பவர். தொடர்ந்து நான் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்த போதெல்லாம் அவருடைய பேச்சுக்கள், ஒரு நார்மலாக தொலைபேசியில் பேசினா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எனக்காக ஒதுக்கி பேசுவார். அது என்னுடைய வந்து நம்முடைய இது சினிமா வாழ்க்கையை தாண்டி பர்சனலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே தொடர்ந்து வந்து நம்மளை வந்து செலுத்திக்கிட்டே இருப்பார். அப்படியான மிகப்பெரிய அன்பை பிரியத்தை வழங்கக்கூடிய சிவகுமார் சார் இங்கே வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். எடிட்டர் மோகன் சார், அவருடைய அனுபவங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய எனக்கு அவரோட பெரிய பழக்கம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக கால் பண்ணி நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அவருடைய அனுபவத்திற்கோ அப்படியான விஷயங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ பேர் செய்வாங்கன்னு தெரியாது, அப்படியான ஒரு மனசு இருக்கு இல்லையா. அப்படி நேரடியாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மாலை போட்டு பாராட்டி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனார். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், இது வந்து வெவ்வேறு தளங்களில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த கவலையுமே நீ படாத, நீ மாறவே மாறாத, நிறைய அப்படியும் வரும் உனக்கு, அப்படியான விஷயங்கள் வரும், ஆனால் அதை பண்ணவே பண்ணாத, நீயாக இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு நன்றி. லிங்குசாமி சார், அவர் வந்து என்கிட்டேருந்து அவர் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு சொன்னார். இல்லை, உண்மையிலேயே அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு இயக்குனர் ஆவதற்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் ஒருத்தவனை உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். அதை சார்ந்து, அதை தாண்டி அவன் வாழ்க்கையை பற்றின புரிதல்கள், மனிதர்களை பற்றின புரிதல் வந்து ஒரு இயக்குநருக்கு முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு இயக்குனருடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஸோ அப்படி அவருக்கு வந்து அவர் எனக்கும் அவருக்குமான இந்த விஷயத்தில் வந்து நன்றிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லை. அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தோழர்கள், இந்த படத்தில் பங்கு பெற்ற செலியன் சார், ஷான் ரோல்டன், எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை உருவாக்குவதற்கான விஷயங்களை செய்த அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சோமுவுக்கு, மூராயாவுக்கு, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும், அப்புறம் வந்து இந்த படத்துடைய ஸ்கிரிப்டில் வேலை பார்த்த எல்லாருக்கும், என்னுடைய உதவி இயக்குநர்கள் அத்தனை பேருக்கும், முருகேஷ் பாபு சார் ரைட்டர், அவருக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பத்திரிகையாளர் தான். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் லெவல்லையும் வசனத்துலையும் உதவியிருக்கார். பட் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவருடைய பேரை நம்ம மறந்துடுவோம் இல்லையா, அப்படி அவரை பற்றி நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. பட் இந்த நேரத்தை அதை நான் பயன்படுத்திக்கிறேன். முருகேஷ் பாபு சாருடைய பங்கு இதில் ரொம்ப முக்கியமாக இருந்தது, அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள், நான் இந்த படத்தை நான் எழுதியது முக்கியமான விஷயமே அல்ல, அதை இப்படி ஒரு படமாக உருவாக்குவதற்கு பணம் போட்ட அவர்களுடைய இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கான முழு சுதந்திரத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் எந்த இடத்துலையுமே காயப்பற்றக்கூடாது ஒரு படைப்பாளனா அப்படிங்கிறதுல என்னை விட அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட இந்த படம் முதல் நாள் எப்படி இருந்தது, இரண்டாவது நாள் எப்படி இருந்தது, மூன்றாம் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்.
பிரபு சார்கிட்ட வந்து எப்படி சார் இன்னைக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படி வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர், நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டீங்க, ஒரு படம் நல்ல படம் எடுத்து கொடுத்துருக்கு எங்களுக்கு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, வியாபாரத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் போய் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலையை பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ இப்படி யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக. ஸோ அப்படியான ஒரு கம்ஃபர்ட் இதை வந்து எனக்கு கொடுத்த பிரபு சார், பிரகாஷ் சார், அவங்களுக்கு வந்து மிக முக்கியமாக அவங்களால தான் இந்த படம் உருவானது, அவங்களுக்கு நன்றி. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த படத்தை முழுமையாக, ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அதற்கு வெவ்வேறு கருத்துகள் விமர்சனங்கள் தொடர்ந்து வரும், அதுவும் இன்றைக்கு உருவாகி இருக்கிற சமூக ஊடகங்களுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது, எல்லா கிராமங்கள் வரைக்கும் போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அப்புறம் சாதாரண ஜனங்களின் கையில் ஊடகங்கள் சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது, அது இந்த படம் பேசுகிற விஷயமும் அதுதான். அப்படி வெவ்வேறு கருத்துக்கள் வந்து ஒரு படத்தை பற்றி வர்றதுங்கிறது சமீப காலமாக கடந்த 5 வருடங்களில் அது வந்து ஒரு படத்தின் விமர்சன போக்குலையும் வியாபார போக்குலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு பங்கை வகிக்குது. அப்படி இந்த படத்திற்கு எந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் அப்படின்னு எனக்கு இந்த படம் எடுத்த பிறகு அப்படியான ஒரு விஷயம் இருந்தது. பொதுவாக அப்படி பெரிய எதிர்பார்ப்புகள் எனக்கு எப்பவுமே இருக்கிறதில்ல, ஒரு படைப்போ எழுத்தோ அது வந்து நம்ம எழுதுகிறோம், அதன் பிறகு அது மக்கள்கிட்ட போயிடுது, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயம் அப்படிங்கிறது தான். பட் இந்த படம் பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு கான்டெம்பரரியாக இந்த படம் பேசக்கூடிய ஒரு, நான் இது வந்து ஒரு அரசியலின் அடுத்த கட்டத்தை மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் படத்தில் அங்கங்கே திரைமொழியை தாண்டியும் சில விஷயங்கள் செய்ததற்கான காரணம் அதுதான். முழுக்க முழுக்க திரை வடிவத்துக்குள்ளே தான் பண்ணணுங்கிற ஆசை, அதை தாண்டி சில விஷயங்கள் சொல்ல முற்பட்டது வந்து இந்த படம் வந்து அரசியல் ரீதியாக ஜனங்களுக்கான ஒரு ஒரு இடத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் முதன்மையான நோக்கம். அதில் எந்த மாற்றமுமே இல்லை, இந்த படம் எடுக்கப்பட்டதற்கான முதன்மையான நோக்கம் அதுதான். அதனால் சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்களை விட நான் கூடுதலாக இதுக்கு எப்படியாவது அது நடந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதை வந்து செய்தது வந்து ஊடகங்கள் தான். அதற்கு வந்து எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லோரும் வந்து ஒருமித்த ஒரு குரலில் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய வேறு விதமான குறைகளை எல்லாம் அது நான் பகிர்ந்து கொண்டதற்கும், அது நான் நிச்சயமாக அதையெல்லாம் ஏற்றுக்கிறேன், இல்லை எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதை தாண்டி இந்த படத்தின் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தின் சொல்லக்கூடிய விஷயங்களை, ஜனங்களுக்கான விஷயத்தை, இந்த படம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புது தளத்தை முழுக்க முழுக்க அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றது வந்து நீங்கள் தான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களில் இயங்கிய தோழர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் மிகப்பெரிய நன்றியும் பிரியமும் என்றைக்குமே இருக்கும், அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தடுத்து சினிமா என்ற கலை வடிவத்தை இன்னும் அதிகமாக, லிங்கசாமி சார் சொன்னது மாதிரி, நிச்சயமாக இன்னும் அதிகமான மக்களை சென்றடைவதற்கான அத்தனை விஷயங்களும் எனக்கு உண்டான என்னுடைய இயல்பை மீறாமல் என்னுடைய இடத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு அதிக அதிகமாக எடுத்து செல்வதற்கான நம்பிக்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், நிச்சயமாக அதை செய்வேன். நன்றி, வணக்கம்.